அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து 753வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். பொருள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும் இன்றியமையாது, நாட்டுக்கும் இன்றியமையாது. பொருள் என்பது மிக முக்கியமானது. நமக்கு உண்பதற்கு உணவு வேண்டும், உடுப்பதற்கு உடை வேண்டும், குடியிருப்பதற்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், படிப்பதற்கு கல்வி வேண்டும், கல்வி முடிந்த பிறகு நமக்கு பணி வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தொழில்கள் பெருக வேண்டும், தொழில் உற்பத்தி செய்ய வேண்டும், உணவு உற்பத்தி செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது பொருள். பொருள் இல்லைன்னா படிக்க முடியாது, பொருள் இல்லைன்னா இது வேளாண்மை செய்ய முடியாது, ஏர் உழ முடியாது, பயிர் நட முடியாது, கதிர் அறுக்க முடியாது, களை எடுக்க முடியாது, விளைச்சல் காண முடியாது, அல்லது துணியை நூறு பஞ்சிலிருந்து நூல் நூற்க முடியாது, நூலிலிருந்து துணி நெய்ய முடியாது, எவ்வளோ எல்லாமே வீடு கட்ட முடியாது, நகர்களை உருவாக்க முடியாது, அரசாங்கம் நடத்த முடியாது. பொருள் மிகவும் இன்றியமையாதது, மிகவும் முக்கியமானது. வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, உன் கையிலே பொருள் இருந்தால் அந்த பொருளின் அளவுக்கு ஏற்ப நீ எவ்வளோ பொருள் வைத்திருக்காத தகுந்த இந்த பொருளினுடைய வலிமை எத்தகைய தெரியுமா? உள்ளூரிலே இருக்கின்ற பகையை மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பகையை கூடிய வெல்லக்கூடிய ஆற்றல் பொருந்தியது பொருள். நீ நினைத்த நாட்டிற்கு செல்ல முடியும் பொருள் இருந்தால். பொருள் இருந்தேன்னா அமெரிக்காவுக்கு போகலாம், இங்கிலாந்துக்கு போகலாம், ஜெர்மனிக்கு போகலாம், ஃப்ரான்ஸுக்கு போகலாம், ஜப்பானுக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், படிக்கிறதுக்கு போகலாம், சுற்றி பார்ப்பதற்கு போகலாம், வணிகம் செய்வதற்கு போகலாம். அங்கு நமக்கு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பகையை வெல்வதற்கு கூட நாம் அந்த நாட்டுக்கு போக முடியும், போய் அந்த பகையை வெல்ல முடியும். எனவே பொருள் ஒருவரிடத்திலே இருந்தால் நாம் நினைக்கின்ற நாட்டிற்கு செல்ல முடியும். நினைக்கின்ற நாட்டில் அந்த நாட்டில் நமக்கு ஏதாவது பகை இருக்குமே ஆனால் அந்த பகையையும் இந்த பொருள் வலிமையால் வெல்ல முடியும்ன்றார் வள்ளுவர். இருள்னா இந்த இடத்துல பகைன்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, பொருள் என்னும் பொய்யா விளக்கம், பொய்யா விளக்கம் நந்தா விளக்கு, அணையாத விளக்கு. விளக்குன்னா இப்போ மின்சார விளக்கோடு எரியுது, மின்சாரம் போயிட்டா விளக்கு அணைஞ்சிருது. ஆனால் இந்த பொருள் என்கிற விளக்கு எப்பொழுதுமே அணையாது, நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு அது ஒளி தரும். இப்போ பகை என்ற இருளையும் அறுக்கும்ன்றார். அறுக்கும்னா ஒழிக்கும். பொருள் என்னும் பொய்யா விளக்கம், பொருள் என்று சொல்லக்கூடிய அணையாத விளக்கானது இருள் அறுக்கும். இந்த இடத்துல இருளுக்கு என்ன பொருள் சொல்கிறாரு? பகைன்றார். பகை என்கிற இருளை ஒழிக்கும். எப்படி? எண்ணிய தேயத்தை சென்று நீ எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அதாவது எந்த நாட்டில் பகை இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு நீ செல்ல வேண்டும் நினைத்தால் அங்கேயும் சென்று அங்குள்ள பகையை அழிக்க முடியும். அதனால் பொருள் வலிமை அதிகமாக இருக்கிறதுனால தானே வல்லரசு நாடுகள்லாம் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்துகிறதும் தொந்தரவு பண்ணுறதும் போர் தொடுக்கிறதும் நடக்குது. வள்ளுவர் 2500 ஆண்டுக்கு முன்னே எவ்வளோ அருமையாக சிந்திச்சுக்கிறார் பாருங்க. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்தை சென்று. பொருள் என்று சொல்லக்கூடிய அணையாத விளக்கானது நாம் நினைத்த நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் நமக்கு இருக்கும் பகையை அழிக்க முடியும். அவ்வளவு வல்லமை பெற்றது பொருள் என்கிறார். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்தை சென்று. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? த இன்எக்ஸ்டிங்கிஷபிள் லைட் கால்டு வெல்த் கோஸ் இன்டு எ கண்ட்ரி தாட் ஆஃப் இட்ஸ் ஓனர் அண்ட் டெஸ்ட்ராய் த டார்க்னஸ் கால்டு என்மிட்டி. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.